ஹாய் மக்களே, நம்ம சேனலில் பஸ் ரிவ்யூ வந்து ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகில் பார்க்க போகிறீங்க, ஃபுல்லாக வாருங்க. ஏன்னா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா புது பஸ் எஸ்பிஎம், அதை தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எதனால் இப்போ சென்னை போகிறோம்னா, ஒரு ஆப் லான்ச் ஆக போது அதில் முக்கியமான நிறைய பேர்லாம் பிரபலங்கள்லாம் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் போக போகிறோம். பஸ்ஸில் உள்ளே போயிட்டு புது பஸ்ஸுனால நான் லாக் எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. வெளியே இருந்து அவுட்ரு லுக்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் உள்ள போயிட்டு காட்டுறேன்னா இன்டீரியரை. மக்களே, அண்ணன் தான் பஸ்ல கிளீனராக இருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நேரமா பார்த்து யோசிச்சுட்டே இருந்தாப்ல என்ன. அப்புறம் அண்ணன் கேட்டீங்க, யூடியூப்ல இருக்கீங்களான்ட்டு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சூப்பர்ண்ண, வாங்க நம்ம உள்ள மீட் பண்ணுவோம். உள்ளே வந்து பஸ்ஸுக்குள்ளெல்லாம் காட்டுறேன், பேசியாச்சு, உள்ளே காட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கியாச்சு. இது பஸ்ஸு எப்போ இருந்து ஓடுது, எத்தனை மாதமாக ஓடுது? இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா? 4-5 மாதமாக ஓடுதுண்ணே. சரி, ஓகே. எங்கே, சென்னை மட்டும் தான் போதா பஸ்ஸு? இப்போதைக்கு தமிழ்நாடு இல்லை. சரி, ஓகே. பிள்ளையாருமா உள்ளே வரும்போதே தண்ணி கொடுத்துட்றாங்களா? ஆ, ஆமாண்ண, நிறையா டவுட்டாக கேட்குறீங்க. வாரம் வாரம் நீங்களும் வாரீங்களும் டவுட்டாக கேட்கல. தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? ஏசி உள்ளே வந்தோடனே ஃபீல் ஆகுதுண்ணே. ஏசி பஸ்ஸில் ஏசி ஃபீல் ஆகணும்ல. எது யூ 4, 5, 6 தானே? இதுதான் தூக்கி உள்ளே போடு. செருப்பை கீழே கட்டிடுமா? புது பஸ் வேறு. செருப்பைக்கு இந்த மேலே கட்டுங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் செருப்பு. ஆனால் இப்போ பேக் வைக்கிறதுக்கு எங்களுக்கு இது இருக்கு. ஹலோ மேன், மேலே ஏறுங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. பஸ் இன்டீரியர் உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் மக்களே. ஒரு லக்ஸரியான பஸ்க்குள்ளே ஏறின அந்த ஃபீல் கொடுக்கும். ஒரு ஹோட்டலுக்குள்ள 5-star ஹோட்டல் வேண்டாம், ஒரு 3-star ஹோட்டல் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக உள்ள வந்து அந்த ஃபீல் இருக்கு. இந்த லைட்லாம் வச்சு கிடையாது, சத்தியமும் இல்லைங்க. ஏமா சத்தியம். ஆனால் யாராவது ஸ்பான்சர்னாலும் வாங்க பஸ் ரிவ்யூக்கு, வரவே இருக்கிறோம். அதாவது இந்த வீடியோ பார்த்து எஸ்பிஎம் நீங்களே எங்களுக்கு ஸ்பான்சர் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்ன உங்களுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கோம், ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்கோம். என்ன நீங்கள் கேமராமேனு கொஞ்சம் வீடியோ சேர்க்கான கவலைப்படாது. அங்கே பின்னாடி கேமராமேன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல, பஸ் மூமெண்ட்டுக்கு ஆகுது. எஸ்பிஎம்னு இதை அடித்து போகிற வச்சுட்டாங்க, போகிற வேலையை முத்திர குத்திட்டாங்க. இது எது என்ன போகிற மாதிரி தருமா இருக்குது, டக்குன்னு கரெக்டாக சொல்லி போகிறப்போ இல்லை. இந்த போகிற பார்த்தோன்னே அது இவன் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கிட்டு இல்லை. நம்ம ட்ரெயினில் போகும்போது கொடுத்தாங்க நண்பர் இருக்கா, அந்த இந்த இதுக்கு அந்த கருப்பு கலரில் அந்த டெல்லி போயிட்டு தாக்கும்போது அந்த இதில் கொடுத்தாங்களே கருப்பு கலர் போகிறோம், அதேமாதிரி இருக்குது. ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துட்றாங்க, நல்லது. ஆனால் என்ன, இல்லை ஒரு குறை டிவி இல்லை தெரியுதா? அது என்ன பஸ்ஸு? ட்ரான்ஸ்கிங். அதில் டிவி வச்சுருப்பாங்க. உட்கார்ந்தோம்னா தலை தட்டலை, இப்படி குனிஞ்சு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. போன டைம் ஏதோ ஒரு பஸ்ஸில் வந்தால் இப்படியே உட்காந்த மாதிரி இருந்துச்சு. கவர்மெண்ட் பஸ் தான். எப்பா மூஞ்சில நல்ல காட்டுலன்னு வருது. இல்லை லைட்டு எரியல, புது புதுசில் லைட்டு எரியணும். புழுவிட்டாங்க, சுவிட்சு போடாமல் இருக்காங்க போல். அப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கண்ணே. அப்புறம் வந்து அவ்வளோதான், பிளக்கு இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் ஏதோ ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இது ஏசிக்கு வெண்ட்டு மாதிரி இப்படி வச்சுட்டாங்கண்ணே. நல்லா வருது, வரல. ஆ, வருது வருது. வரல அடிக்கிற மாதிரி டடே. ஏன் இதுலேயும் லைட் வச்சுருக்காங்களே, எல்லா இடத்துலையும். அந்த லைட்டு தான் அந்த ஹோட்டல் ஃபீலை ஏற்படுத்தி கொடுக்கு தெரியுதா? இந்த லைட் செட்டப்பும் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த இது அது வந்து அந்த ஹோட்டல் ஃபீல் கொடுக்கு. பரவாயில்ல, நைஸ். அடுத்து போகிறப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஃப்ரெண்டில் போய் டிரைவர் என்ன போய் பேசுவோன்னே, பேசி ட்ரெக் பண்ணோம். அடுத்து வந்து சாஞ்சு உட்கார்றதுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா இருக்கு. தலை தட்டலன்னே அந்த இப்படி உட்காந்துக்கலாம், இப்படி ஜம்முன்னு உட்காந்து இப்படி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு கடலை போட்டு அப்படி வச்சுட்டு அப்படி படுத்து தூங்கிட வேண்டியதான்.
தலவாணி வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க, அது போக இதுலேயுமே அந்த தலவாணி மாதிரி இது இருக்கு. இதை காலுக்கு வச்சுக்கலாம், இது தலைக்கு, இது காலுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. மற்றபடி இந்த பஸ்ஸில் இதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, சும்மா நீங்கள் பண்ண மாதிரி தான் இருக்கு. இது மரக்கட்டை சாக்கெட்டு அது சொல்லியாச்சு, அவ்வளோதான் மக்களே. மேக்ஸிமம் இதில் வந்து சென்ட்ரு ஏசி இல்லை, இல்லை ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, பாட்டு போடுவாங்களோ அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ, பாத்திரம் போவ நபர்கள் பாத்திரம் செல்லவும் இப்படிக்கு எஸ்பிஎம் கேமரா வச்சுருக்காங்களா, அப்போ ஒரு சேஃப்டினா லேடிஸ் இதுக்கெலாம். நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் ஒரு லேடிஸ் மேலே ஒன்று கடிச்சிட்டாருன்ற ஒரு பெரிய இஷ்யூ வந்து நிப்பாட்டி அதை இறக்கி விட்டு திருப்பி ஏற்றி இதாச்சு. இந்த கேமரா இருந்திருந்தால் யார் மேலே உண்மை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் போதையில் நடந்ததுலாம் உண்மை தான், ஆனால் ஒன்று கடித்ததுலாம் ஏன்னா ஏசியில் ஒன்று கடிச்சாரு, அது ஒரு கதை. ஏசியில் ஒன்று கடிச்சதுதான் ஸ்மெல்லில் வந்திருக்கும், அப்படிலாம் இல்லை. ஆனால் அதில் உண்மை என்னென்று வெளியே தெரிஞ்சிருந்துருக்கும். ஆனால் இப்போது இந்த கேமராலாம் இருக்குது, மாட்டிப்பீங்க இந்த பஸ்ஸில், நோட் பண்ணிக்கோங்க லவ்வர்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆனா ஓ இவன் எடுத்து கொடுக்குறான், அது அதில் தான் இருக்கு, இதில் இல்லை லேடிஸுக்கா அப்படிலாம் இல்லை. வெளியே அந்த ஸ்டேட்டாக வச்சுருக்காங்க, எந்த அசமாக உள்ளுக்குள்ளே கேமரா வச்சுட்டாங்கன்னு நினச்சிடறீங்க, வெளியே சென்டருக்கு தான் வச்சுருக்காங்க. சேர் மக்களே, அடுத்த கொஞ்ச நேரத்தில் பாட்டுக்கு போயிட்டு இங்கே அனுப்பிட்டுவங்க, கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக டிராஃபிக் ஜாமை மீறி வந்தாச்சு. எங்கே காந்தி பவன் தானா? ஆனால் இந்த ஒரு பஸ் எல்லாமே காந்தி பவனில் தான் நிற்கிது தெரியுதா? சரி மக்களே, இது வந்து இப்போது நான் பண்ண போகிற விஷயத்தில் ஆகலை காட்ட முடியாது, தூக்கி போயிட்டு வந்து உள்ளே போய் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோன்னே வாங்க. பாதாம் ஒன்று கவின்ஸில், எனக்கு எனக்கு கவின்ஸ் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது கூட ஆ அவ்வளோதானா. பாப்கார்ன் எது இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? டொமேட்டோ, அது பஞ்சாபி டாக்கா அப்படின்ட்டு டாக்கா. உனக்கு வேணுமா இன்னொன்று? வேண்டாமா, கொஞ்சம் போல் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோ. போன டைமு இதில் போகும்போது இப்படி தான், வேண்டாம் வேண்டாம்ண்ணா. அப்புறம் சரி கொண்டா சாப்பிடுவோம், எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாதுன்னா சரி கொண்டா வாங்கினோம். போன டைம்னு நான் இருக்கா பாப்கார்ன் வாங்கினா இருக்கா தலைவர் தான் சாப்பிட்டாப்புல, வேண்டாம் வேண்டாம் மக்களே. ஆனால் எனக்கு தூக்கம் இப்போ நல்லா வருது, எனக்கு நல்லா கண்ணை சொக்குது, இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இது ஓகே, இது தேவையில்லையோன்னு தோணுது, பரவாயில்ல போய் குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணுவோம். ஏன்னா தூக்கம் நேற்று நைட்டு ஒரு 3 மணி ஆகிட்டு, இந்த இன்றைக்கி சென்னை போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு 4 நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற உட்காந்து கொடுத்து தூக்கமே இல்லை, 3 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறமா காலையில் ஜிம்மு போகிறோம் மக்களை, அப்டேட்டு ஜிம் லாக் போடுறேன், ஆம்ஸ் பார்க்குறீங்களா? அதாவது ஆம்ஸை பார்த்து கண்ணு போடுறாங்க தான், லூஸா டிஷர்ட் போட்டு வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணமே தான் ஒரே டிஷர்ட்டே, நீ பஸ்ஸில் போகும்போது போடுறேன்னு ஃபுல் கண்டு ஒன்றே ஒன்று இருக்குது, அதையே தான் போட்டுட்டு இருந்தேன். அம்மா கிழிச்சிட்டு வேற டிஷர்ட் பாட்டு, உடனே அவசர அவசரம் வந்து டிஷர்ட் மாற்றிட்டு வந்தேன். பஞ்சாபி டப்பா, ஸ்பானிஷ் டொமேட்டோ. நிப்பாட்டுறாங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுப்போங்க. காரம் பிடிக்குன்னா அது, டொமேட்டோ ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது, ரெண்டும் நல்லா இருக்கு. அடுத்து கவின் மில்க் ஷேக் வாங்கிருங்க, அது பாதாம் நீ குடிச்சு சொல்லேன். ஏன்னா அது எப்படி இருக்கு, கவின் மில்க் ஷேக் எல்லாத்துக்குமே தெரியும், பாதாம் எப்படி இருக்குன்னு தான் தெரியாது. காளிமார்க் பாதாம் அக்மார்க்கா இருக்க மாதிரி, 2017 ஞாபகம் எல்லாத்துக்கும், 2017 முன்னெடுச்சு. கொக்கோ கோலாவையே டவுனில் கொண்டு, ஐயோ பாப்கார்ன் கீழே கூட்டிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்க பேசிக்கிட்டே பாப்கார்னை கவுத்திட்டேன். உள்ள விட்டுப்பா, நல்லா இருக்கா? அப்போ கொண்டா குடிச்சு பார்ப்போம்.
ஏன்னா ஒரு சில இதில் பாகம் நல்லா இருக்குது. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் நிப்பாட்டுறதுலாம் ஒரு மாதிரி அந்த மருந்தடித்த மாதிரி இருக்கும், கெமிக்கல் கலந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் பார்த்து நான் அந்த ஒரு டவுட்டில் தான் இதை வாங்கினேன், இல்லைன்னா அதுக்கே போயிருப்பேன். பாதாம் உள்ள நிறைய போட்டிருக்காங்க போலையே. இது அந்த இது மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு டின்ல ஒன்று குடிப்போம், அதுக்கு தான் உனக்கு இது நல்லா இருக்கு. உள்ள பாதாம் வந்ததெல்லாம் போட்டு போகும், நீ போய் குடி. கொஞ்சம் காணா ஏன்பா அப்படி இருக்க, இது நல்லா இருக்கு. அங்க அப்படியே பேசிட்டே குடிக்காம அடுத்த மடக்கு. அது பிராண்ட் என்ன அந்த இது? அது கவின் இல்ல, ஏதோ ஒன்று வரும், சூப்பரா இருக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா இருந்தாலும் இதை விட அது இன்னும் சூப்பரா இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்கு மேக்சிமம் சொல்ல போனா. சரி மக்களே, அப்படியே பஸ்குள்ள ஏறலாம் வாங்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, வைஃபை, சார்ஜிங் போட்டு, சிசிடிவி, லைட் ட்ராக்கிங்கு, வைஃபை கொடுத்துருக்காங்க. அதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட், வைஃபைலாம் வச்சுருக்காங்க. ஒர்க்காக தான் நானா, நான் இதெல்லாம் பப்ளிக் வைஃபைல மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப ப்ரைவேட். ஆனால் வைஃபையும் இருக்குது. ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் உங்களுக்கு நெட் எடுக்கலைன்னா வைஃபை கேட்டு யூஸ் பண்ணிக்கோ. ஆ, ரிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். சரி, ரிக்கெட்டுங்கிற டிக்கெட்டை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றி பண்ணிக்கலாம். அதில் போட்டிருந்துச்சு, ஆனால் மேலேயும் போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்த மெசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இது போட்டுருந்துச்சு, டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தோம், ரிட்டன் டிக்கெட் போட்டாச்சு, அதில் போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு மட்டும் அந்த ஃபீச்சர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பஸ்ஸோட இன்டீரியர், பார்த்துக்கோங்க மக்களே. எத்தனை வருஷமான பஸ் ஓட்டுறீங்க? ஆ, என்ன சொன்னாங்க, 13 வருஷமாக ஓட்டுறீங்களா? சூப்பர்ண்ணே. இங்கே இந்த பஸ்ஸில் தானே இல்லை வேறு எதுக்கு ஓட்டிகிட்டு இருந்தீங்க? இப்போ 4 மாதம்தான். சரி, ரைட். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துலலாம் போவீங்க? இந்த பஸ் எவ்வளோ ஸ்பீடு போகும்? டாப் ஸ்பீடு 100 போகும். ஒரு உதவி ஒரு உதவி பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் நவலிங்க அவங்க பேய்கிட்டோம். அப்படியேப்பா அப்பளம் பார்த்தா உடம்பு இருக்கானே, அதுலேயும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கான். சத்து போய் இல்லை முடுக்கந்தாலும் இருக்கு, ஏன்னா அப்படி இருக்க. சரி, அது கொஞ்ச கணக்கு எடுத்து இதில் போட்டுட்டு வச்சுச்சா, இங்கே 4 பீஸ் தான் போட்டிருக்கான். இவ்வளோ போடு போடு, 2 பீஸ் போட்டு அதில் 2 பீஸ் எடுக்கிறான் மக்களை. செய், அடுத்து 2.5. ஆமாம், இதை விட அது நல்லா இருக்கு, பஞ்சாபி டக்கா. இது ஒரு நார்மலாக எப்போ வழக்கம் போல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்களே எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி பற்றிக்கிட்டா 7 ஆக போகுது, கரெக்டாக கொடுவோம். சரிக்கிட்ட வந்தாச்சு, இங்கப்பா கொஞ்சம் தூங்க முடிஞ்சா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்தாச்சு சென்னை, வெல்கம் டு சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை வரவேற்றுக்கோங்க. சென்னையில் அங்கெல்லாம் நிறையா போட்டிருக்கேன், போன டைம் சென்னை வந்ததெல்லாம் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஆனால் யாருக்குமே நோட்டிக்கனே தெரியலை, மற்ற வீடியோலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் போகும், நல்ல ஃபன்னாக நல்ல கண்டென்ட்லாம் போக முடியுது. அதனால் லாக் ரெகுலராக வரும், லாங்கை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடும், இறங்கிட்டு நிறைவு பண்ணுறேன். இந்த பஸ்ஸில் உள்ள நெகட்டிவ்னால் இந்த ஏசி வெண்ட்டு தான்,
இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த சீடு படுத்திருக்க எனக்கு அடிக்குது, இது வந்து அந்த சீடு இருந்திருக்கணும், இதுவும் இப்படியே இருக்கா, இதுவுமே எனக்கு இங்கே தான் அடி, இங்கே படுத்திருக்க அண்ணனுக்கு அடிக்கலை. எனக்கு வேறு டைரெக்டாக ரெண்டுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியே போகலை, எனக்கு கொடுறது கிடந்து நான் வேற குறைச்சி வைக்கேன், திடீர்னு முழிச்சு மறுபடியும் இது பண்ணிட்டேன், சரி தூங்கிட்டான் நம்ம மூடிடுவோம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டேன். ஏழையில் எழுந்திரிச்சு இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டான். கடப்பாவத்தை உனக்கு ஏசி வர முடியுது, எனக்கு ரெண்டு ஏசி சேர்ந்து அடிச்சு கொளுத்துது, ரெண்டும் இந்த மாதிரி வச்சிட்டேன், அதான் பிரச்சனை. அவ்வளவுதான், வந்துட்டு கொடுவோம், சரி இறங்குவோம். மேல உள்ளது கிடையாது இல்லண்ணா, ஆள் வருது. சரிண்ணா பாப்பண்ணா மாத்தி மாத்தி எப்படி கூட்டுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க பசங்க. அண்ணே வரேன் வரேன். தலைமுறை வந்துட்டு இருக்காப்புல தூங்கிட்டு இருக்காப்புல, அதனால எந்திரிச்சு வரணும், நம்ம மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் வந்தோடனே கண்டி போடுற வந்தோடனே இன்னைக்கு என்ன கேட்டப்பல வராது, அன்னைக்கு அண்ட்ராய்டு ரீடு போட்டுட்டு இருந்தப்பல இன்னைக்கு எதை போட்டு கழுவு ஆனவனா தலையில மிதிக்கிறாங்க, தலையில மிதிக்கிறதுல காலு ஆமா பஸ்ல கீழே இறங்குறக்கு இப்படி காலை தூங்குற மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு வந்த மாதிரி இருக்கு, இல்ல பனியா தண்ணி ஊத்திட்டு வந்தீங்களோ பனியா ஜி தண்ணி ஊத்திட்டு வந்திருக்காரு, வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு சேஞ்ச் இல்லையாங்க. சேஞ்ச் இருந்தாக்குள்ள சார் சேஞ்ச் எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்கு 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 இருக்கு. வீடு எடுத்துட்டு இருக்கோம், இல்லை ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சா? தூக்கத்தை வந்து காலையில எடுத்துட்டு இவங்க வேற கேமரா மூஞ்சி முன்னாடியே நீட்டி வச்சிருக்கீங்களே. ஆன் டாப் மைண்ட் வச்சுனா இல்ல ஆமான்ட்டு அதான் பரவாயில்ல. ஆ ஓகே சார், இந்த லைட் ஹலோ ஹலோ சீட் பெல்ட் போடுங்க. சேர் மக்களே அவ்வளோதான், நான் அப்படியே நம்ம வீட்டு கிளம்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா நானே எடுத்துக்கேன், அப்படி சேருக்கான்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நிறைய சென்னை லாக் வரும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய்.